இந்த நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பு செய்திருக்கிற தொடர் ஒளிவண்ணன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி இந்நிகழ்வில் சிறப்பு சேர்த்திருக்கிற டாக்டர் கே சுபாஷினி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே பெரியாரின் தேவை குறித்து வலியுறுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் அவர்களே, நூலாசிரியர் ஊடகவியலாளர் பாபு ஜெயக்குமார் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற தாக்கா நடராஜன் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற பெரியாரின் பெருந்தொண்டர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபு ஜெயக்குமார் அவர்களின் இந்த அரிய நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக தமிழர் தலைவருக்கும் நூலாசிரியருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். ஐயா அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து என்னிடம் சொன்னதும், நான் மதுரையில் இன்றைக்கு ஒப்புக்கொண்ட பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டேன். மாலை பல நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகள், எல்லாவற்றையும் நான் ரத்து செய்துவிட்டு இதில் ஐயாவோடு பங்கேற்க வேண்டும், இந்த அரிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற பேராவலோடு ஓடி வந்து உங்கள் முன்னால் நிற்கிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழர் தலைவருக்கும் நூல் ஆசிரியருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் ஞான ராஜசேகரன் அவர்கள் சொன்னதைப் போல, இன்னும் இன்னும் எத்தனை பெரியார் படங்களை வேண்டுமானாலும் எடுக்கலாம், எத்தனை நூல்களை வேண்டுமானாலும் எழுதலாம் என்கிற அளவுக்கு பெரியார் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் லெஜெண்ட் என்று, அப்படி ஒரு பெரிய அறிவு சுரங்கம், கருத்தியல் சுரங்கம் இந்திய அரசியலில் மட்டுமல்ல உலக அரசியலில் புதிய பார்வையோடு சிந்தித்தவர், ஒரு திருப்பு முனையாக அமைந்தவர், சமூக மாற்றத்திற்கு வித்திட்டவர். இன்றைக்கு தமிழ்நாடு சனாதன சக்திகளிடமிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பாதுகாப்பு அரண் தந்தை பெரியார் என்பதை நாம் நன்றி உணர்வோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பெரியார் அவர்களை பற்றி பல வாழ்க்கை வரலாற்று நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. தமிழர் தலைவர் அவர்களும் எழுதியிருக்கிறார், சாமி சிதம்பரனார் அவர்களும் எழுதியிருக்கிறார், இன்றைக்கு ஆங்கிலத்திலே பாபு ஜெயக்குமார் அவர்களும் இந்த நூலை இளம் தலைமுறைக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் கற்க வேண்டிய ஒரு பாடம், உலகை புரிந்து கொள்ள, மானுடத்தை புரிந்து கொள்ள, மனிதகுலத்தில் நிகழ்கிற பாகுபாடுகளை புரிந்து கொள்ள, ஆதிக்கம் ஒடுக்குமுறை சுரண்டல் என்னும் சமூக சீர்கேடுகளை புரிந்து கொள்ள பெரியாரை படித்தாக வேண்டும். பெரியாரை படித்தவர்களால்தான் மனிதகுலத்தின் உண்மையான வாழ்வை புரிந்து கொள்ள முடியும். தமிழர்களின் வாழ்வியலை மட்டுமல்ல மனிதகுல வாழ்வியலையே புரிந்து கொள்ள பெரியாரை படிக்க வேண்டும். இந்த நூல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பல தலைப்புகளாக 20 தலைப்புகளாக பிரித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் காங்கிரஸில் இருந்த காலம், அதிலிருந்து அவர் வெளியேறிய வரலாறு தொடங்கி கடைசி வரையில் எப்படி அவர் போர்க்குணத்தோடு உறுதி கொள்ளையாமல் 94 வயது வரையில்
எளிய மக்களுக்காக வெளிமிரிலை மக்களுக்காக பாடாற்றினார் என்பதை விவரிக்கிற ஒரு நூலாக இதை படைத்திருக்கிறார். விமானத்தில் நான் பயணித்து வருகிற போது அவர் எழுதியிருக்கிற முன்னுரையை படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஏற்கனவே நாம் தமிழில் பல நூல்களை படித்திருந்தாலும் கூட ஒவ்வொரு நூலிலும் ஒவ்வொரு கோணம், நூலாசிரியர்களின் கோணம் மாறுபடும். ஒவ்வொருவரும் கொடுக்கிற தரவுகள் மாறுபடும். பெரியாரை பற்றி எல்லோரும் ஒரே மாதிரித்தான் எழுதுவார்கள் என்று நாம் கருதிவிட முடியாது. ஆகவே இந்த முன்னுரையை முதலில் படித்தால் நூலாசிரியரின் பார்வையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாபு ஜெயக்குமார் அவர்கள் எழுதிய அந்த முன்னுரையை படித்தேன். அதில் சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழர் தலைவர் அவர்கள் தலைமையுரை ஆற்றவிருக்கிறார். தமிழ்நாடு ஜனநாயகபூர்வமான தன்னாட்சி நிர்வாகத்தை கொண்ட ஒரு தேசம். அதுவும் உலகத்தில் ஜனநாயகத்தை பற்றிய விழிப்புணர்வு உருவாவதற்கு முன்பே தமிழகத்தில் உள்ளாட்சியில் ஒரு தன்னாட்சி என்கிற ஜனநாயக மரபு இருந்திருக்கிறது. அதற்கு உத்தரமேரூரில் நடந்த குடவோலை தேர்தல் முறை ஒரு சான்று. இங்கிலாந்து பேரரசருக்கு அந்த விழிப்புணர்வு 1215 தான் உருவானது. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கு முன்பே 750 அதாவது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சோழர்களின் சாம்ராஜ்யத்தில் உள்ளாட்சியில் தேர்தல் நடத்தி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனநாயக மரபு இருந்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு ஒரு பெருமையாக பெற்றிருக்கிறது. அதை அவர் பதிவு செய்கிறார். அதே போல தஞ்சை பெரிய கோயில் நமக்கான ஒரு பெருமை. அங்கே எளியோருக்கு கட்டணமில்லாமல் உணவு, ஃப்ரீ மீல்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. தானம், அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரிய பண்பாடு இங்கே மேலோங்கி இருந்திருக்கிறது. மனித நேயம் செழித்து வளர்ந்தோங்கி இருந்திருக்கிறது என்பதற்கு தஞ்சை பெரிய கோயிலிலே அன்னதானம் வழங்கப்பட்டதை நினைவு கூர்ந்திருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். அதிலே சோழர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், இவர்கள் பல்லவர்கள், இவர்களெல்லாம் ஆண்ட காலத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, யாருக்கு அதிகமான உரிமைகள் வழங்கப்பட்டன, யாருக்கு பெரிய அளவில் பாதுகாப்பு இருந்தது, யாருக்கு முதன்மைத்துவம் வழங்கப்பட்டது என்பதையும் அதிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த பெருமைகளுக்கெல்லாம் உரியவர்கள் பார்ப்பனர்களே என்று நம்முடைய தமிழ் மன்னர்கள்தான். ராஜராஜ சோழனாக இருந்தாலும் அல்லது இதர சோழ மன்னர்களாக இருந்தாலும் பாண்டிய மன்னர்களாக இருந்தாலும் இவர்களெல்லாம் நமது தமிழ் சொந்தங்கள்தான், முன்னோர்கள். ஆனால் இவர்கள் பார்ப்பனர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள், உரிமைகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த முன்னுரையிலே அவர் சுருக்கமாக மேலோட்டமாக பதிவு செய்திருக்கிறார். அதிலே தோழர்களே, சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இதிகாசத்தையும் வேதத்தையும் கல்வெட்டு போன்ற பதிவுகளையும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட அனைத்தையும் கற்றுத்தருவதற்கு பார்ப்பனர்களுக்கு மட்டும் தனியே பயிற்சி மையத்தை, கல்வி நிறுவனத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதிலே நான் பிராமின்ஸ், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இடமில்லை. அதுதான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வரி வசூலிக்கப்பட்டிருக்கிறது, பார்ப்பனர்களுக்கு வரி வசூல் இல்லை. டாக்ஸ் ஃப்ரீ லைஃப், அவர்கள் வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை. பார்ப்பனர்கள்
நிலகுளம் ஏராளம் உண்டு. பார்ப்பனர்களுக்கு நிறைய நிலங்களை தானம் செய்திருக்கிறார்கள். மங்களம் என்று முடிகிற கிராமங்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட கிராமங்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பார்ப்பனர்களுக்கு நிலகுளங்கள், கிராமங்கள், கால்நடைகள், குறிப்பாக பசுக்கள் போன்றவையெல்லாம் தானமாக வழங்கப்பட்டாலும், அவர்கள் சொத்துக்களோடு சுகமாக வாழ்ந்தாலும் அவர்கள் வரி செலுத்த தேவையில்லை என்கிற நிலை நம்முடைய தமிழ் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்திருக்கிறது. பார்ப்பனர் அல்லாதவர்கள், நான் பிராமின்ஸ், அப்படித்தான் அதற்கு முன்பு சமூகம் இரண்டாக பிரித்து பார்க்கப்பட்டது. இப்போதுதான் தலித் தலித் அல்லாதவர்கள் என்று பிரித்து தலித் அல்லாத ஒரு இயக்கமெல்லாம் கட்டுகிற நிலை உருவாகி இருக்கிறது. பார்ப்பனர் அல்லாதவர்கள் அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்கிற நடத்துகிற ஒரு அவலம் இங்கே இருந்திருக்கிறது. பார்ப்பனர் அல்லாதவர்கள் யாருக்கும் கல்வி இல்லை, அவர்களுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடாது. பார்ப்பனர் அல்லாத அனைவருக்கும், அவர்கள் சத்திரியர்களாக இருக்கலாம், வைசியர்களாக இருக்கலாம், சூத்திரர்களாக இருக்கலாம், இந்த சதுர்வர்ணத்துக்கு உட்படாத புறச்சாதியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அவுட்காஸ்ட், சாதியற்றவர்கள், இன்றைய மொழியில் தலித்துகள், இவர்கள் யாருக்குமே கல்வி கிடையாது. கல்வியை கொடுக்க அவர்கள் தடை விதித்திருந்தார்கள். சமஸ்கிருதத்தை சொல்லித்தந்திருக்கிறார்கள் பார்ப்பனர்களுக்கு. அதேபோல 17th century 17ஆம் நூற்றாண்டிலே, ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பை ராபர்ட் டி நோபிலி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்பதை மேற்கோள் காட்டுகிறார். 10,000 மாணவர்களுக்கு சமஸ்கிருதம் மதுரையிலே ராயக்கர் சாம்ராஜ்யத்தில் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அது பதிவு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். இன்னொன்றை அவர் பதிவு செய்திருக்கிறார். 1879 ஐயா பெரியார் பிறந்த ஆண்டு, அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து, அவருக்கு 2 வயதாக இருக்கும்போது தமிழகத்தில் சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது தமிழகத்தில் தமிழர்களாய் இருக்கிற நம்முடைய தமிழ் சமூகத்தில் 99% பேர் கல்வியற்றவர்களாக, கல்வி அறிவு இல்லாதவர்களாக, படிக்க வாய்ப்பில்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100% பேருமே படிப்பதற்கு மறுக்கப்பட்டவர்களாக 1881ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே தெரிய வந்திருக்கிறது. அதை இதில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ நமக்கு இந்த 100 ஆண்டு காலத்தில் தான் இந்த மாற்றங்கள். பெரியார் இந்த மண்ணில் ஒரு மகத்தான புரட்சியாளராக தோன்றி இந்த வேறுபாடுகளை எல்லாம், பாகுபாடுகளை எல்லாம் உற்று நோக்கி இது எதனால் நிகழ்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் கற்று தேர்ந்து அதன் பிறகுதான் அவர் மக்களை திரட்டி போராடுகிற களத்தை அமைத்தார். பார்ப்பனர் அல்லாதவர்கள் கிணறு தோண்டக்கூடாது, தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுக்கிற எந்த வசதியையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பனர்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் யாகம் செய்யலாம், விரும்பினால் எந்த இடத்தில் அவர்கள் யாகம் செய்ய விரும்புகிறார்களோ அந்த இடத்தில் அனைத்து வசதிகளையும் அரசு ஏற்பாடு செய்து தரும். அன்றைய மன்னர் ஆட்சியில் நம்முடைய தமிழ் மன்னர்கள் எந்த அளவுக்கு பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் தந்து, முதன்மைத்துவம் தந்து, அவர்களை உச்சந்தலையிலே உட்கார வைத்து கொண்டாடியிருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. அதை இவர் பதிவு செய்திருக்கிறார். பௌத்தமும் ஜைனமும், அதாவது சமணமும், களப்பிரர் காலத்திலே இங்கு செழித்தோங்கியது. அப்போது பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கின்றன, தடுக்கப்பட்டிருக்கின்றன.
இன்றைக்கு கலப்பிரர்கள் ஆண்ட காலத்தை இருண்ட காலம் என்கிறார்கள். அதில் எந்த ஆதாரமும் கிடைக்காமல் சிதைத்து விட்டார்கள். இப்ப கலப்பிரர்கள்னா யாருன்னு யாருக்கும் சொல்ல தெரியல. கலப்பிரர் ஆட்சி காலத்தில் எப்படி ஆட்சி முறை இருந்தது, சமூக கட்டமைப்பு முறை இருந்தது, பண்பாடு எப்படி இருந்தது, கல்வி எப்படி இருந்தது, விவசாயம் போன்ற உற்பத்தி முறைகள் எப்படி இருந்தன, தொழில்கள் எப்படி இருந்தன என்று சொல்ல முடியாது. ஆதாரங்கள் இல்லை. சுவடே தெரியாத அளவுக்கு அழித்தொழித்து விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள். பௌத்தத்தை அழித்ததைப் போல, சமணத்தை அழித்ததைப் போல. அப்போதுதான் பார்ப்பனர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதன் பிறகு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு மறுக்கப்பட்ட அனைத்தையும் திரும்ப வழங்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் தமிழ் மன்னர்கள். இதுதான் பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், பல்லவர்கள், இவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல கமுதியிலே ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், அதிலே எங்களுக்கு நுழைய அனுமதி இல்லை என்று நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கிலே அளிக்கப்பட்ட தீர்ப்பில் உங்களுக்கு அந்த உரிமை இல்லை, உங்களுடைய பரப்பின் அடிப்படையிலே இந்த உரிமையை நீங்கள் கேட்க முடியாது, ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட பார்ப்பன தர்மத்தின்படி வரையறுக்கப்பட்ட பிராமினிக்கலி டிஃபைன்டு கஸ்டம்ஸ், பிராமினிக்கலி எடிட்டட் சேக்ரட் டெக்ஸ்ட், புனித நூல்கள், நூல்கள் இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் உங்களுக்கு உரிமைகள் வழங்கப்படும். எனவே கோவிலுக்குள் நுழைய உங்களுக்கு உரிமை இல்லை என்று நாடார்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாடார் என்ற பெயர், அன்றைக்கு வேறு பெயர். இன்றைக்கு சாதிகளுக்கெல்லாம் வெவ்வேறு பெயர்கள் மாற்றி மாற்றி சூட்டப்படுகின்றன. பழைய பெயர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இப்படி பார்க்கிற போது இந்த சமூக கட்டமைப்பில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் எந்த அளவுக்கு உரிமை மறுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள், கல்வி மறுக்கப்பட்டு வெளி உலகம் அறிய முடியாத நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி நாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிலை. நாம் எல்லாம் உள்ளபடியே பெரியார் காலத்தில் பெரியார் பிறந்த பிறகு பிறந்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கு பெருமை. அம்பேத்கர் பிறந்த பிறகு பிறந்தோம் என்பதுதான் நமக்கு பெருமை. பெரியாருக்கு முன்னால் பிறந்திருந்தால் கொத்தடிமைகளை விட கேவலமான முறையில், மிக மிக கேவலமான முறையில், விலங்குகளை விட கேவலமான முறையில் நடத்தப்பட்டிருப்போம், மாண்டிருப்போம், மடிந்திருப்போம். பெரியார் தோன்றிய பிறகு, பெரியார் இந்த மண்ணில் ஒரு மகத்தான புரட்சியாளராக களமாடிய அந்த காலத்தில் நாம் இங்கே பிறந்தோம். அதனால் இன்றைக்கு கல்வி நமக்கு கிடைத்தது, அதனால் தன்மானம் கிடைத்தது, எனவே தலைநிமிர்ந்து வாழக்கூடிய சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது, உரிமை கிடைத்திருக்கிறது. அத்தகைய பெரியாரை இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். பெரியார் சிலையின் மீது காவிச்சாயத்தை பூசுகிறார்கள். பெரியாரை அழித்தொழித்து விட வேண்டும், சுவடே தெரியாமல் அழித்தொழித்து விட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். பெரியாரியத்தை அடையாளப்படுத்துகிற இயக்கங்கள் எவையாக இருந்தாலும், திராவிடர் கழகமாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும், இதை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சனாதன சக்திகள் இன்றைக்கு கலைஞர் இல்லை என்பதால், ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை என்பதால் தமிழகத்திலே காலூன்றுவதற்கு துடியாய் துடிக்கிறார்கள். தங்களது அனைத்து அடாவடி அரசியலையும் இங்கே அரங்கேற்ற முனைகிறார்கள். மிகவும் ஆபத்தான ஒரு காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மிகப்பெரும் சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறோம். தற்காலிகமான பதவி சுகங்களுக்காக தமிழ் சமூகத்தையே
சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் காட்டி கொடுக்கக்கூடிய தமிழர்களும் நம்மோடு உலவிக் கொண்டிருக்கிற நிலையில் தமிழையும் தமிழ்நாட்டையும் ஏன் இந்திய தேசத்தையும் இந்த சனாதன சக்தியிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம் கையில் இந்த தேசத்தையும் மக்களையும் அரசமைப்பு சட்டத்தையும் சமூக நீதியையும் காப்பாற்ற கிடைத்திருக்கிற ஒரே ஆயுதம் பெரியார் என்கிற ஆயுதம்தான். இந்த ஆயுதத்தை நாம் இழந்தால் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியாது, இந்த தேசத்தை பாதுகாக்க முடியாது. இதை இளம் தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் கடவுள் மறுப்பாளர் அல்ல, அதாவது கடவுள் மீது வெறுப்பை உமிழக்கூடியவர் அல்ல. பெரியார் ஒரு குறிப்பிட்ட சாதியை வெறுக்கக்கூடியவர் அல்ல. பெரியார் இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கு ஆணிவேர் எது மூலவேர் எது என்று கண்டறிந்து அதை வேறிருக்க முனைந்தவர், போராடியவர். அப்படி அந்த களத்திலே அவர் போராடுகிற போது இந்த அடையாளங்களை எல்லாம் அவர் நமக்கு அடையாளப்படுத்தினார். நீ மேற்கொண்டு பகுத்தறிவை கொண்டு சிந்திக்க முடியாமல் இருப்பதற்கு உனக்கு தடையாக இருப்பது இவை இவை என்று அடையாளம் காட்டினார். அதிலே ஒன்றுதான் கடவுள் நம்பிக்கை என்பது. அதிலே ஒன்றுதான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூக பிரிவை அவர் அடையாளப்படுத்தினார். ஆகவே குறிப்பிட்ட எந்த ஒரு சமூகத்தின் மீதும் அவர் வெறுப்பை உமிழவில்லை. பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கை மீதும் அவர் வெறுப்பை உமிழவில்லை. விவரம் தெரியாமல் இப்படி அடிமைப்பட்டு உழலக்கூடிய மக்கள் விடுதலை பெறுவதற்கு மூலமாக எது தடையாக இருக்கிறதோ, அதற்கு காரணமாக எவை இருக்கின்றனவோ, அவற்றை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியை அவர் மேற்கொண்டார். எனவே பெரியார் என்றால் விடுதலை என்று பொருள், பெரியார் என்றால் சமூக நீதி என்று பொருள், பெரியார் என்றால் சமத்துவம் என்று பொருள், பெரியார் என்றால் விளிம்பு நிலை மக்களுக்கான பேராயுதம் என்று பொருள். அந்த மகத்தான பேராயுதத்தை ஏந்துவோம். தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய தேசத்தை காப்போம். தேசத்தை மட்டுமல்ல தேசத்துக்கான பாதுகாப்பு அரணாக இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்பதை சொல்லி எதிர்வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த ஆயுதம் மிகப்பெரிய அளவில் பயன்பட வேண்டும். பெரியார் என்கிற இந்த ஆயுதத்தை கொண்டுதான் சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டும். அவர்களை விரட்டியடிக்க தவறினால் இங்கே சாதிவெறி சக்திகளும் மதவெறி சக்திகளும் கோலோச்சும் நிலை ஏற்படும். சமூக பிளவுகள் ஏற்படும். சமூக நீதி அழித்தொழிக்கப்படும். மிகப்பெரும் ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும். கல்வி போக போக கல்வியை நாம் இழக்க நேரிடும். எதிர்காலம் இருள்மயமாகிவிடும். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய இந்த சூது சூழ்ச்சி அரசியல் எடுபட்டாலும் தமிழ்நாட்டில் இதுவரையில் அவர்களால் காலூன்ற முடியாமல் இருந்ததற்கு காரணமே பெரியார் என்கிற பாதுகாப்பு அரண்தான். எனவேதான் பெரியாரை குறிவைக்கிறார்கள். ஞான ராஜசேகரன் அவர்கள் சொன்னதைப் போல சுயம்புவாக தோன்றிய அந்த மகத்தான தலைவர் பெரியாரைப் போல திருவள்ளுவர் அடையாளத்தையும் திருவள்ளுவரையும் காவி பூசி அவரை தன்மயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். இதற்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. தோழர்களே, நான் ஒரு குறிப்பிட்ட அணியில் இடம்பெற்றிருப்பதனால் இதை பேசுகிறேன் என்று எண்ணக்கூடாது. இந்த போராட்டத்தில் வெல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் தலைவர் அவர்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் இத்தகைய ஜனநாயக சக்திகளை தோள் கொடுத்து தாங்கக்கூடியவர், துணையாக நின்று ஊக்கப்படுத்தக்கூடியவர். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழல் என்று இரட்டை குழல் துப்பாக்கி அல்ல, மூன்று குழல் துப்பாக்கி சிறுத்தைகளையும் இணைத்து என்று பல மேடைகளில் அவர் மனப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த களத்தில், தேர்தல் களத்தில் நாம் சனாதன சக்திகளை விரட்டியடிக்க வேண்டும். இனி தமிழ்நாடு பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டோம் என்று அவர்கள் பின்னங்கால் பிடரியில் அடிபட வடக்கு நோக்கி ஓட வேண்டும். இது பெரியார் மண், இது சமூக நீதி மண், இது சமத்துவ மண் என்று நாம் உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் இரண்டு மூன்று வாரங்களே இடைவெளி இருக்கிறது.
இதற்கு தயாராவோம் தயாராவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.